வாங்குறதுலயும் அவனுக்கு பொண்டாட்டியா வாழறதுலயும் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? நினைப்பேன் அதுதான் சொன்ன மேடம். சரி சரி, வேலையில முடிச்சிட்டீங்களா? ஆ, முடிச்சிட்டேன் மேடம். சரி, நானும் கௌதமும் வெளியில தான் போறோம், வாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம். ஆ, ஐயோ, பரவாயில்ல மேடம், நானே போய்க்கிறேன். என்ன பரவாயில்ல, தலை சுத்துது மயக்கம் வருதுன்னு சொல்றீங்க, நான் டிராப் பண்றேன்னு சொல்றதுக்கு வேணாங்கிறீங்க? இல்ல மேடம், நான் இருக்கிற தெருல கார்லாம் போவாது, அதனால நான் வழக்கம் போல ஆட்டோலயே போய்க்கிறேன். சரி ஓகே, காசு ஏதாவது வேணுமா? ஒன்னும் வேண்டாம் மேடம். சரி, ஜாக்கிரதையா பாத்து போங்க. சரி மேடம். இங்க பாரு, இவனுக்கு ஒத்துக்கிற மாதிரியே போக்கு காட்டி சரியான நேரம் வரும்போது அவனை இந்த வீட்டை விட்டு பேக் பண்ணி அனுப்பணும். ஸ்வேதா, உன் குறி பூராவும் முத்தரசன் கையால தாலி வாங்குறதுலயும் அவனுக்கு பொண்டாட்டியா வாழறதுலயும் மட்டும்தான் இருக்கணும். கிருஷ்ண மாமா எனக்காக ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. என்னால அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்கு. எதுக்கும் கிருஷ்ணன் மாமா கிட்ட எப்படியாவது எச்சரிக்கை பண்ணணும். ரோஷினி அக்கா கிட்ட சொல்லிதான் பேச வைக்கணும், வேற வழியே இல்ல. இவங்க போடுற திட்டத்தெல்லாம் முறியடிச்சு கல்யாணமும் நடக்கணும். பொன்னாச்சி அம்மா, நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன, வந்ததும் வராததுமா அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா? சரி, இன்னைக்கு என்ன சீக்கிரமாவே வந்துட்ட? திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சுக்கா, அதான் போன் சொல்லி அனுப்பிட்டாங்க. என்ன தலை சுத்திருச்சா? ஏன், என்னாச்சு? நல்ல வேலை காய்ச்சல் எல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் இப்ப கிருஷ்ணா போன் பண்ணாரு, அவரை மொத்த பேரும் அழகப்பன் சாரோட அக்கா பையனை நம்பிட்டாங்களா. ஸ்வேதாவ ஆரத்தி எடுக்க வச்சுட்டாரா, ஸ்வீட் கொடுக்க வச்சுட்டாரா, பொண்ண புடிச்சிருக்குன்னு மொத்த பேர்கிட்டயும் சொல்லிட்டாரா? ஆமாக்கா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே நல்லா தான் நடந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாரு, வெண்ணிலாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டே தீர்வேன்னு சொல்லிட்டாரா. எல்லாம் சரிதான்க்கா, ஆனா ஸ்வேதாக்கா பயங்கர கோவத்துல இருக்காங்க. அத்தை கிட்ட எப்படியாவது மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்ற மாதிரி நடிச்சு வீட்டை விட்டு துரத்திடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏ வெண்ணிலா, நீ ஏன் இவ்வளவு அவஸ்தப்படுற? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஐயோ வேண்டாம் ரோஷினி அக்கா, உங்களுக்கு ஸ்வேதாக்காவை பத்தி தெரியாது.